பருக் அடோனாய் என்ற இந்த ஆராதனை நிகழ்ச்சிக்கு என் சொந்தங்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில குடும்பத்தில் எல்லா விதத்திலும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் என்று நான் முழு நிச்சயத்தோடு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தரை நாம் உயர்த்தி துதித்து பாடப்போகிறோம். 106 சங்கீதம் 1-2 வசனங்கள் வீதமாய் சொல்கிறது, அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 வசனம் வீதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதிகளை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்துகிறவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இன்றைக்கு முதல் பாடலாய் ஒரு பாடலை பாடப்போகிறோம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடப்போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், எங்களோட கூட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா? கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், எங்களோட கூட சேர்ந்து கரங்களை தட்டி. ஓ, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், ஓ தேவாதி தேவனை துதியுங்கள். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அற்புதம் செய்பவரை துதியுங்கள். மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, களித்து பாடு, அல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா, 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 எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள். அரசர்களை அழித்தவரை துதியுங்கள். சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள். தேசத்தை தந்தவரை துதியுங்கள். மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, களித்து பாடு, அல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மை தாழ்வில் நினைத்திருக்கிறார். அவர் எளியவனை புழுதியில் இருந்தும் சிறியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிற நல்ல தெய்வமாயிருக்கிறார். நாம் தாழ்வில் இருக்கும் போது தேடி வந்தவர் அவர் ஒருவர் தான். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள் என்று பாட போகிறோம். எங்களோட கூட சேர்ந்து தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். விடுதலை தந்தவரை துதியுங்கள். தருபவரை துதியுங்கள். பரத்தின் தேவனை துதியுங்கள். மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, களித்து பாடு, அல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. பிரியமானவர்களே, தேவர்களில் அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லைங்க.
வானத்திலும் பூமியிலும் எல்லா ஈரேழு லோகத்திலும் அவருக்கு ஈடு இணை அவர் ஒருவர் தான். அவர் தான் சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவருக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். தேவர்களில் உமக்கு ஒப்பானவர்கள் யார் என்று பாடப்போகிறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். எங்களோடு கூட சேர்ந்து எல்லாம் பாடுவோமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். நல்ல விசுவாசத்தோடு கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க. ஜனங்களை நடத்தி வந்தவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று லோகத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த செங்கடலை பிறந்தவர் உங்க வாழ்க்கை தடைகளை பிறப்பார், உங்களை நடக்க பண்ணுவார். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று பாக்கு மாறாதவர், என்று பாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? எல்லாம் சொல்லுங்க. வானத்திலும் கீழ பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க, சொல்லுங்க. உமக்கொப்பானவர் யார்? நீங்களா சொல்லுங்க. உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வானத்தில் ஓ உமக்கொப்பானவர் கர்த்தாவே, நீங்க தான், நீங்க தான். You are the one and only. வானத்தில் பூமியில் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
அவர் கண்மலையை பிளந்து ஜனங்களை தாகம் தீர்க்க வைத்த நல்ல தகப்பனாய் இருக்கிறார். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி உந்தன் நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுமே என்று அற்புதம் செய்திடுமே பானவர் யார் சொல்லுங்க சொல்லுங்க வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார் கர்த்தாவே தேவர்களே உமக்கு பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார் என் தகப்பனுக்கு ஒப்பானவர் என்னை படைத்தவருக்கு ஒப்பானவர் ஈரேழு லோகத்திலும் ஒருவரும் இல்லை. அவரே சர்வத்தையும் சிருஷ்டித்தார், மனுக்குலத்தையோ தமக்கென்று படைத்தார். அல்லேலூயா. அப்படியேப்பட்ட தெய்வத்தை குலதெய்வமாய் கொண்டிருப்பது நம்முடைய பாக்கியம் பிரியமானவர்களே. தேவன் அவர் சர்வ வல்லவர், அவர் என்றைக்குமே மாறமாட்டார். மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பன்னாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. நல்ல ஒரு பழைய பாடல்ல இந்த பாடல் வரியை உணர்ந்து நீங்க பாடும்போது நிச்சயமாய் கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புவதை நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாட முடியுமா? மாறிடாயம்மா நேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. ஆ இயேசுவின் மகா அன்பிதே, இதன் நாளம் அறியலாகுமோ, இதற்கினை ஏதும் வேறில்லை, இணை ஏதும் வேறில்லை. மாறிடாயம்மா நேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. ஆ இயேசுவின் மகா அன்பிதே, அதனாலும் அறியலாகுமோ, இணை ஏதும் வேறில்லை, இணை ஏதும் வேறில்லை. பாவியாக இருக்கையிலே இப்பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசனாக மாற்றியே. ஆ இயேசுவின் மகா அன்பிதே, அதனால உள்ளத்தால் அவரை தள்ளிடு, உள்ளம் போல அல்லையாக மாறச்சியே, ஆதிதேவன் வழியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளிடு, உள்ளம் போல நேசித்தறியாமறியலாகுமோ, இதற்கு இணையிலும் வேறில்லையே.
காண்பிதே அதினால மரியலாகுமோ இரத்தினை ஏதும் இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லை இனை ஏதும் வேறில்லை தேவனுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று ஒருவனாலும் பகுத்தறிய முடியாது என்று தேவதாசன் நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த அன்புக்கு ஆழமே அந்த ஒரு டீப்பை கண்டுபிடிக்கவே முடியாதாம். பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ புயபலமோ நிகழ்காலமோ வருங்காலமோ தேவ தூதரானாலும் எதுவாயிருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று தைரியமாக சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட மகா பெரிய அன்பு கிறிஸ்துவின் அன்பு. அந்த கிறிஸ்துவின் அன்பு தான் நம்மை தாங்கி தப்புவிக்கிற அன்பு. அந்த திருக்கரத்தால் நம்ம தாங்கி நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசுத்தம் போல நடத்துங்கப்பா. நான் ஒரு களிமண் ஆண்டவரே, குயவனே, உன் இஷ்டத்தின்படி நீர் என்னை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடப்போகிறோம். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பாடுவோமா? தீருக்கரத்தால் தாங்கி என்னை தீரு சித்தம் போல் வழி நடத்து குயவன் கையில் களிமண் அணுதீடம் நீ வணைந்திடுவே குயவன் கையில் களிமண் அணுதீடம் நீ வணைந்திடுவே தீருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுவே குயவன் கையில் களிமண்ணான் அணுதினம் நீ வணைந்திடுவே குயவன் கையில் சொல்லுங்க சொல்லுங்க வசனம் தியானிக்கையே இதயமதில் ஆறுதலே வசனம் தியானிக்கையே இதயமதில் ஆறுதலே காரீரு நடக்கையிலே தீபமாக வழி நடத்து தீபமாக வழி நடத்தும் ஆழ்கடலில் அசையும் போது என் படகில் ஆழ்கடலில் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம் ஆத்ம நண்பர் இயேசு
அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே. புதிய மீட்பு கனிகளினால் காண்கிறேனே. இன்ப காண தேசமரை என் கண்களினால் காண்கிறேனே. இன்ப காண தேசமரை திருக்கரத்தா தாங்கி நம்மை திரு சித்தம்போல் நடத்திடுவார். கூயவன் கையில் களிமண்ணா வணைந்திடுவார். கூயவன் கையில் களிமண்ணா உன்னை அனுதினமும் ஒரு களிமண் ஆசைப்பட்டுச்சு. நான் ஒரு விலையுயர்ந்த பாத்திரமாய் மாற வேண்டும், நான் அந்த பாத்திரமாக இருக்கணும், இந்த பாத்திரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டுச்சான். அந்த களிமண்ணை ஒரு குயவன் தேடி வந்து நிலத்திலிருந்து வெட்டி எடுத்தாராம். எடுத்தோட நினைச்சிச்சான் நான் பெரிய பாத்திரமா மாற போறேன்னு நினைச்சேன். ஆனால் அந்த களிமண்ணுக்கு தெரியாது, பாத்திரமாய் மாறுவதற்கு முன்பதாய் டேக் அ லாங் டைம், நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த குயவன் அந்த களிமண்ணை கொண்டு போய் கட்டியெல்லாம் உடச்சி வெயிலில் காய வச்சிட்டாராம். சில நாள் காஞ்சது. ஐயோ, என் வாழ்க்கையில் எல்லாமே போச்சு, நான் நினைச்ச மாதிரி நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி ஏங்கி பார்த்துச்சான். இந்த கட்டியை உடச்சி 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 அதில் இருந்த கல் மண் தூசி குப்பை எல்லாத்தையும் இந்த குயவன் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போட்டாராம். உடனே அந்த களிமண் நினச்சி தானே உடனே ஒரு பெரிய பாத்திரமாய் மாறப்போகிறேன்னு. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணானா, தண்ணியை ஊற்றி அந்த களிமண்ணை மிதி 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 மிதிச்சாராம். அந்த களிமண் கத்துது, ஐயோ என்னால் முடியல, எனக்கு இந்த வேதனை, எனக்கு இந்த கஷ்டம், முடியலையே தேவனே நீர் இருக்கிறீரோ என்று கத்தி கதறிச்சான். அந்த களிமண் மிதிக்கிற அந்த குயவன் அதெல்லாம் கேட்கவே இல்லை. மிதிச்சு 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 அந்த ஹார்டான களிமண்ணை சாஃப்டாக மாற்றிட்டாராம். மாற்றி ஒரு வீலில் வச்சு சுத்து சுத்துன்னு சுற்றி தன் கரத்தை அது மேலே வச்ச உடனே அந்த களிமண் ஒரு உருவம் பெற்றது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்முடைய உருவத்தை மாற்றி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம எடுத்துக்கொண்டு அவர் இடத்த வச்சுட்டா போதும், பயப்படாதீங்க. குப்பையை எடுப்பார், தூசியை எடுப்பார், தண்ணீரை ஊற்றி மிதி மிதி மிதிச்சு நம்ம சாப்பிட்டாக்குவார், குணாதிசயத்தை மாற்றுவார், கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாய் மாறும். எதுக்கு தெரியுமா? நம்மை உகந்த பாத்திரமாய் தனக்கு பிரியமான பாத்திரமாய் வணந்து கொள்ளும் வரைக்கும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. தகப்பனே, இவ்வளவு நேரமாய் உம்மை துதித்து ஆராதித்து இந்த இறுதி பகுதியில எங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விடுதலையை தந்தீரே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறான். உமக்கு உகந்த பாத்திரமாய் நீர் எங்களை வணைந்து கொள்ளும், அதை தாங்கிக் கொள்ளத்தக்கதான பலத்தையும் சத்துவத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே, அந்த கிருபையினால் என் சொந்தங்களை உறவுகளை நட்புகளை நீர் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகலவித துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்தி எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த நிகழ்ச்சியை மட்டுமாய் பார்த்து கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவனுடைய கிருபையும் வல்லமையும் பலனும் சத்துவமும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். God bless you.